ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையானது வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு. நீங்கள் காஞ்ச மிளகா வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே முறை அரைக்க முடியல, எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். புளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. இப்போ நம்ம ரெண்டு முறை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போது இதை தாளிச்சிக்கலாம் நம்ம. இப்போ தாளிக்கு வந்து வெங்காயமும் கறிவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்சி மிளகா, வெங்காயம், கறிவேப்பிலை கடை வச்சிட்டோம். சூடு அடித்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே காஞ்சி மிளகா, வெங்காயம், கறிவேப்பிலை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முள்ளங்கி, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இதை அரைச்சி இல்லையா மிக்சியில், அந்த மிக்சியெல்லாம் கழுவி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு சட்னி மாதிரி நல்லா வரட்டும். கட்டியாக பாருங்கள், இந்த அளவு இது இருக்குது. இது நல்லா சட்னி மாதிரி வரணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். நல்லா சட்னி மாதிரி வந்தாக்க செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கமகமான வாசனை. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிக்கலாம். சட்னி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.